என்ன ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, ஃபுல் அண்ட் டிஷர்ட்லாம் போட்டுருக்கீங்க, கண்ணாடி போட்டுக்குங்கன்றாங்க, என்னென்னவோ சொல்றாங்க உங்க மிஸ். மிஸ் அப்படியே பேசா, உங்க மிஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தெரியுமா, இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க உங்க. அவங்க மிஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா, அது சரியான பிட்டு. ஏய் தினேஷ் அம்மா, நான் போய் பேசுறேன்டா. உண்மையை சொல்ல, அப்புறம் வேற என்ன பண்ணாரு ஒழுங்கா சொல்லுங்க. தினேஷ் அம்மா ரோட்ரி சர்மாவோட அம்மா கிட்ட போய் பேசினாங்க. என்னதான் பண்ற, ஆறு அடிக்கிறாங்க. ஐயய்யா, இதுங்களை வச்சுக்கிட்டு ஏறக மாட்டது வண்டி. ஏன் போய்மா? எப்பா 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 எப்பா, இது ஸ்கூலுக்கு போய் உங்களை கூட்டு வரதுக்குள்ள போதும் போதும் நான் எடுத்துறேன் சாமி. ஏன் லேட்டா, எங்க வரானுங்க, விளையாடிக்கிட்டே இருக்கானுங்க, கூப்பிட்டா வரவே மாட்டானுங்க. பின்ன வேற யார் வரல? ஸ்கூல் மேம் கிட்ட, அப்புறம் தினேஷ் அவங்க அம்மா கிட்ட, ரோஹித் அவங்க அம்மா கிட்ட எல்லாம் போய் பேசிருந்தாங்க. டேய் டேய், என்ன சொன்னா என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் என்ன கேட்ட உங்ககிட்ட? ஏன் லேட்டானே கேட்ட? இப்ப நான் ரோஹித் அம்மா கிட்ட பேசினது, தினேஷ் அம்மா கிட்ட பேசினதுல கேட்டாலா இவ? சமோசா வாங்கி தரலன்னு சொல்லிட்டு என்ன வெறுப்பேத்திரியா நீ? போடுறியா அம்மா கிட்ட? ஏய் சத்தியமா சொல்றேன், இவன் பொய் சொல்றான். அந்த ரெண்டு பேரும் கரெக்ட்டா ஒரே மாதிரி சொல்லுவாங்க. ஏய் கௌதமே வேணா, இது தேவலாம் பிரச்சனை ஆகும். கௌதமே நான் யாரடா பேசுன? நானு போனே அத என்ன இப்ப இவ்வளவு லேட்? நீ வந்திரணும் தானே போய். அவ மிஸ் விட மாட்டேந்துப்பா. மிஸ் விட மாட்டேன். சொன்ன மிஸ், நான் போய் சும்மா கேட்டேன், சனிக்கிழமை லீவான்னு கேட்டதுக்கு கதை கதையா சொல்லுது. நீங்க எந்த காலேஜ் படிச்சீங்க, என்ன ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, ஃபுல் அண்ட் டிஷர்ட்லாம் போட்டுருக்கீங்க, கண்ணாடி போட்டுக்குங்கன்றாங்க, என்னென்னவோ சொல்றாங்க உங்க மிஸ். மிஸ் அப்படியே பேசா, உங்க மிஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தெரியுமா, இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க உங்க. அவங்க மிஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா, அது சரியான பிட்டு. மிஸ்ங்க எல்லாம் குழந்தைங்க மட்டும் சொல்லாத ரவி. எப்படி இருக்க? என்னடா இது ஹேர் ஸ்டைல்? இனிமேல் வந்து நான் தான் போவேன், இனிமேல் வந்து ஸ்கூலுக்கு நான் தான் போக கூடுவேன். நீ ரோஹித் சர்மா அம்மாவா? அவர் கிரிக்கெட் பிளேயர்ல, அவரு அவங்க அம்மா கிட்ட எங்கடா போய் பேசுன?
கௌதம் நீயாவது உண்மையை பேசு கௌதம். போனியா குழந்தையில கூட்டு வந்தியா வந்தமானு தேவையில்லாம போய் பேசிட்டு இருக்காத எல்லாருக்கிட்ட நூல் விட்டுட்டு இருக்காத. பசங்க பாரு எப்படி சொல்றாங்க பாரு, இவனுக்கு சமோசா வாங்கி தரலன்ற பேர்ல கான்ல பேசிட்டு இருக்கான் இவன். இவன் ஒரு சமோசா தின்னா பரவாயில்லையே, அஞ்சு ஆறு சமோசா தின்றானே. குழந்தைங்க பொய் சொல்லுவாங்களா? குழந்தைங்க பொய் சொல்லாது, ஆனா இதுங்க சொல்லும். பேசுது இப்போ கூட ஒரு ஒரு ஆண்டி என்ன சொன்னாங்க, அந்த இவன் பேர் என்ன பிரவீன் அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, என்னைய பார்த்து என்ன சொன்னாங்க சார், லுக்கிங் ஸோ ஹேண்ட்ஸம் சார் நாங்க உண்மையிலே அவங்க சொன்னாங்கப்பா. ஏய் சொன்னாங்களா இல்லையாடா? ஒழுங்கா சொல்றா, உங்க அப்பா தப்பு சொன்னாங்க இல்ல அங்கிள் சொல்லி கூப்பிட்டாங்களா? ஒழுங்கா சொல்லு. யூ லுக் லைக் விஜய் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா சொல்லு. அது வந்து பிரவீன் கூப்பிட்டான், அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க ஏய் என்ன வரப்ப அங்கிள் கூப்பிடுற அண்ணனுக்கு கூப்பிடு சொன்னாங்களா இல்லையா? அவங்களே சொல்றாங்க சார் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, இது உங்க பசங்களா உங்க தம்பிங்களை நினைச்சேன்றாங்க. சத்தியமா பிரவீன் அம்மா சொன்னாங்களா இல்லையா? உங்க தம்பிங்க மாதிரி இருக்காங்க, இந்த பையனை பார்த்தா என் தம்பி மாதிரி இருக்கானா, இவன் பார்த்தா என் சின்ன தம்பி மாதிரி இருக்கானா? சொன்னாரு நீ சொல்லு, இரு நீ சொல்லு சொல்லு. சரமே சம்மா என்ன சொன்னாங்க என்னைய பார்த்து ஏதாவது சொல்றா, நாலஞ்சு பிட்டு சேர்த்து போடுறா வர்றப்ப சொல்லி கொடுத்தா நான் உனக்கு என்னன்னா சொல்லணும். ஒரு மொடா முடிங்க சரி, நீங்க சொல்றா சொல்லு. சரமே சமா என்ன பார்த்து என்ன சொன்னாங்க? இவரா பந்தா கட்டினாருங்க சீனா போட்டு எல்லாம் என்ன பாருங்க பாருங்கன்ட்டு. எதுக்குடா அந்த ஹேர் ஸ்டைல், எதுக்கு கூலிங் கிளாஸ் போடணும், அப்படி கண்ணு தெரியாத மாதிரி போய் நின்னு போறாமா காண்டி காண்டி. இந்த வயசுல என்ன வேற ஊடு ஆண்டி போட்டு ஹோம் உன்னுடைய இந்த பேச்சை கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேனடா. சொன்னாம் பாரு, ஏய் உனக்கு நாளைக்கு வந்து சாண்ட்விச் வாங்கி தரேன்டா, இன்னும் சீக்கிரம் சாண்ட்விச் வாங்கி தரேன். எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் கரெக்டா போட்டு கொடுக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா போட்டு கொடுத்துட்டாங்களா? நான் போனமா குழந்தைங்க கூட்டு வந்தமானு வந்தமான இரு, இந்த பந்தா காட்டிலாம் தெரியாத என்னைக்கு அந்தாலும் நீ அங்க என்ன பண்ற எல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட வந்து. நீ வந்து பொறாமையில பேசிட்டு இருக்க, ஏன் இந்த பொறாம உனக்கு பொங்கி வெடிச்சிட போற பொறாமையில? போதும், நான் இன்னும் எங்காவே இருக்கேன், இன்னும் சின்ன பையனாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறமிடா. ஏய் நீ இந்த வண்டியில் மேல நான் வண்டியில போக மாட்டேன், வெடி கேட்ட வண்டியா. பிரவீன் அவங்க அம்மா சொல்றாங்க சார் நீங்க புல்லட் வாங்கிங்க சார்ன்றாங்க. ஆடு வா வாங்குது வீடு போ போங்குது, இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா? அவங்க வேணாம் இந்த வண்டியில வராதிங்க சார், உங்களுடைய ரேஞ்சுக்கு உங்களுடைய பாடி ஷேப்புக்கு உங்களுடைய லுக்கிங் அண்ட் ஸ்மார்ட் வெரி சோ கியூட் சார். தெரிகிறியா அவங்க சர்மே சம்மா சொன்னாங்க உங்க ரெண்டு தம்பிங்களும் கேட்டாங்களா இல்லையா? டேய் உன் ரேஞ்சுக்கு இது ரொம்ப பெரிய வார்த்தைடா. கேட்டாங்களா இல்லையா? உங்களுக்கு தம்பி இல்லையான்னு கேட்டிருப்பாங்க, உனக்கு தம்பிங்களான்னு கேட்டிருக்க மாட்டாங்க, புரியுதா? வந்துட்டான் பெருசா. அவங்க இவனை பார்த்து தான் சொன்னாங்க உங்க அப்படி உங்க தம்பி மாதிரியே இருக்காங்க சார், உங்க தம்பியா அப்படின்னு கேட்டாங்க. எதுக்கு எதுக்கு இந்த சமோசா? நாலு சமோசா நாளைக்கு, நாலு சமோசாடா. ஸ்கூல்ல போய் கூட்டு வர வேலை எந்த, அதை நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயம் தலையிடாத, அது ஏன் வேலை, அது நான் தான் போவேன் ஸ்கூல்ல. உனக்கு எதுக்கு தேவையில்லாத, நீ வராதன்ற நான் போய்க்கிறேன். நீ காலைல கொண்டு போய், நீ காலைல கொண்டு போய் விட்டுரு. என்ன நான் மத்தியானம் வரப்ப நான் கூட்டு வந்துக்கிறேன், அதெல்லாம் முடியாது முடியாதே முடியாது முடியாது. நான் தான் போவேன், நான் தான் போவேன், நான் தான் போவேன் ஸ்கூல்ல கூப்பிடுறதுக்கு. ஏன்னா காலையில போனா வந்து எல்லாம் அவங்க அப்பாங்கெல்லாம் வந்து விடுறாங்க, அப்ப நீ போ. நைட்ல போனா அவங்க அம்மாங்கெல்லாம் கூப்பிட வர்றாங்க, அப்ப நான் போறேன்.
மானத்தை வாங்கிட்டு இருக்க நீ. அவளுக்கு தான் பெருமையா இருந்தது. என்னம்மா சொன்னாங்க, ஏய் உங்க அப்பா சூப்பரா இருக்காரா, செம்மையா இருக்காரா உங்க அப்பா பாக்குறதுக்கு, அந்த ஸ்பைக் கட்டிங் விட்டுக்கிட்ட ஹேர் ஸ்டைலு, யார் வரா அந்த இடத்துல போய் பாரு, ஒரு அப்பா வந்து ஸ்டைல வராங்களா பாரு, இந்த இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு. ஆமா கேவலமா இருக்கு. நான் தாண்டி போவேன், நான் தான் போவேன். எதுக்கு போற? எனக்கு அதுல ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? நிறைய லிங்க் கிடைக்குது, நிறைய பேர்ட்ட நான் பேசுறேன். நான் வைஸ் என்னமா அத பண்ணு, புரியுதா? ஆள் எப்படி இருக்கு? ஆளும் மண்டை மூஞ்சி எப்படி இருக்கு பாரு. இதுல தான் உனக்கு சைட் கேக்குதா? சைட் அங்க பாரு அப்படி இருக்குன்னு பேசுறான். பேச்ச நான் பேசி பாப்போம். சைட் அடிக்குறானே அவன். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமாடா? நீங்க ரெண்டு பேர் தான் பாங்க எல்லாம். அச்சு பாத்தி உன் மகர கிட்ட கண்ணாடியில ஏன் அது குனியா? எதுக்கு குனி? குனிய முடியாது. ஆளுச்சுனால இருந்துட்டு போடு. சைட் கேக்குது உனக்கு. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. பசுமை குரூண மதிக்கல ரவி, கேவலமா இருக்கு ரவி. சி ஏ திருந்து ஆளும் மூஞ்சியும் இந்த ஹேர் ஸ்டைலும். ஸ்கூல் போறோம், ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வா.